The area bounded by the curve y equal to x into modulus of x and x axis and the ordinate x equal to minus 1 and x equal to plus 1 given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் எங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, மைனஸ் எக்ஸ் இது எங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும், இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஃப் போடணும். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது மைனஸ் எக்ஸ், சாரி எக்ஸ் டேஷ்னு போடுங்க. இது வந்து எக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒய், இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் டேஷ். இப்போ ஜீரோ இல்லை ஜீரோக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ணணும், ஜீரோக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக நான் ஜீரோ போட்டால் ஜீரோ தான் வரும், அப்போ இங்கே வரும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டால் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் இங்கே வரும், எக்ஸ் ஈக்குவல் டு டூ போட்டால் டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் இங்கே வரும். அப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் ஜீரோக்கு மேலே இப்படி வரும். இந்த ஜீரோக்கு கீழே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் போட்டால் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன், ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஒன் தான் வரும். அடுத்தது மைனஸ் டூ போடுங்க, மைனஸ் டூ போட்டிங்கன்னா மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஃபோர் வரும், ஆனால் வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஃபோர் வரும். அப்போ மைனஸ் டூ கமா ஃபோர், அப்போ அந்த கிராஃபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன், இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன். ஸோ இது வந்து ஒரு சிம்மெட்ரிக் கிராஃப் தான், ஏன்னா இங்கே நீ ஜீரோ கமா ஜீரோ ஒன் கமா ஒன் வரும், இங்கேயும் ஒன் கமா ஒன் தான் வரும், இங்கே டூ கமா ஃபோர் வரும், இங்கே மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபோர். அப்போ இது வந்து சிம்மெட்ரிக் கிராஃப் தான். அப்போ நம்ம இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு டூ போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஏரியா ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஜீரோ டு, அதாவது இந்த ஜீரோ டு ஒன், ஜீரோ டு ஒன் ஒய் டிஎக்ஸ், ஓகேங்களா? இந்த இடத்துல இதுக்கான ஒய் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், கீழே இதுக்கான ஒய் வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஜீரோக்கு இந்த சைடு இருக்கிறது இது வரும், ஜீரோக்கு ரைட் சைடு இருக்கிறது இது வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக் கிராஃப்ன்றதால் நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டூ இன்ட்டு இன்டெக்ரல் ஜீரோ டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரை இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை த்ரீ, வெளியில் டூ இருக்குது, லிமிட் வந்து ஜீரோ டு ஒன். டூ இன்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் பை த்ரீ, மைனஸ் டூ இன்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ பை த்ரீ. ஸோ இது வந்து ஜீரோ, அப்போ டூ பை த்ரீ தான் வந்து இதுக்கான ஆன்சர், டூ பை த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகேங்களா?